பாலாஜி பாலாஜி என்ன கேட்குறீங்க? வணக்கம் குருஜி. அவயோக தசைகள் என்று தாங்கள் குறிப்பிடுவது 6 மற்றும் 8 அதிபதிகளின் தசை. ஆனால் 12 அதிபதி தசை கடல் செய்யும் தானே? தவறு இருந்தால் மன்னிக்கவும் நன்றி குருஜி. இந்த பாருங்க பாலாஜி, தவறு தான், மன்னிக்கலாம் மாட்டேன். சும்மா எல்லாம் மன்னிப்பு கேட்காதீங்க, ஒழுங்காக ஜோசியத்தை புரிஞ்சுக்கோங்க பாலாஜி. அவயோக தசைகள்னு நான் சொல்கிறது 6 8 மட்டும் இல்லை. அப்படி பார்த்தா மிதுன லக்னத்திற்கு 8 அதிபதி சனி. சனி திசையை நம்ம அவயோக தசைன்னு சொல்கிறதே இல்லையே. மேஷ லக்னத்திற்கு 8 அதிபதி, விருச்சிக லக்னத்திற்கு 6 அதிபதி செவ்வாய். அது எப்படியே பாரு அவயோக தசைன்னு ஆகிடும். அவயோக தசைன்னா என்னன்னே புரிஞ்சுக்காம இப்போ ஒவ்வொரு வீடியோலையும் இதை சொல்லிக்கிட்டு இருக்க முடியுமா? என்றைக்கோ ஒரு வீடியோவில் அவயோகர்கள் யார், யோகர்கள் யாருன்னு என்றைக்கோ ஒரு நாள் போட்டு தான் இருக்கிறேன். 1000 வீடியோக்கள் போடப்பட்டிருக்கின்றன நம்முடைய குருஜி டிவியில். புது வீடியோக்கள் 134 135 ப்ரீமியம் வீடியோ வந்துருச்சு. ப்ரீமியம் வீடியோ நீங்கள் பார்க்கணும்னு அவசியமே கிடையாதுங்க. உங்களுக்கு பார்க்க முடியலையா? ப்ரீமியம் வீடியோவில் இருக்கிற அத்தனை விஷயங்களையும் அதற்கு முன்னே நிறைய இதுகள் நான் வந்து 1000 வீடியோக்களில் போட்டிருக்கேன். அப்பவும் போயிட்டு கடைசியில் சீதிக்கிறாமல் சித்தப்பன்னு சொன்னால் என்ன கதை? 6 8 எந்த காலத்துலேயும் அவயோகம்னு நான் சொல்லவே இல்லை. அவயோகர்கள் அப்படிங்கிறது பேசிக்கான சில விஷயங்கள். அவயோகம்ன்றதை 2 வரியில் சொல்லிடலாம். பேசிக்கான விஷயந்தான் ரெண்டே, அதை வந்து ரொம்ப எளிமையாக சுருக்கி சொல்லியிருக்கிறேன். ஆனாலும் ஒரு நிலையில் இந்த 12 லக்னத்திற்கும் கூட சொல்லி ஆகணும். இப்போ கூட அதை சொல்ல நேரம் இருந்தால் சொல்லலாம், இப்போ கூட நேரம் இருந்தால் சொல்லலாம். இப்போ சொல்லிடுறேன் கேளுங்க. அவயோகர்கள் என்பது 6 8 மட்டும் அல்ல, 6 8 மட்டும் அல்ல. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் பார்த்தா 6 அதிபதி மிதுன லக்னத்திற்கு அவயோகர் இல்லையே. அவயோகர்னு வந்தாலும் அவர் வந்து மிகப்பெரிய கெடுதல்கள் செய்ய மாட்டாரே. நன்ன லக்னாதிபதிக்கு யார் கெடுதல் செய்யக்கூடியவர்கள் அவர்கள் அந்த அமைப்பில் வருவாங்க. லக்னாதிபதியே 6 அதிபதியே ரிஷப் லக்னத்துக்கு வந்துட்டாரு, அப்போ அவர் அவயோகரா? லக்னாதிபதி அவயோகரா? இல்லை. அவயோகர் என்பதை பொதுவாக எப்படி பிரிக்கணும்னா, அந்த குருதசை குரு குரு அணி சுக்கர அணின்னு தான் பிரிக்கணும். நீங்கள் ரெண்டே ரெண்டு அமைப்புகளில் வச்சுக்கோங்க. அதாவது குரு அணிக்கு சுக்கரன் சனி புதன் ராகு, ஒரு நிலையில் ராகு, ஒரு டீம், ரெண்டு டீம் இருக்கு. சுக்கரன் தலைமையிலான அணி, குருவின் தலைமையிலான அணி. குருவின் சுக்கரனின் தலைமையிலான அணிக்கு சுக்கிரன் சனி புதன் நிழல் கிரகங்களில் ராகு, இந்த 4 பேரும் ஒரு ஃபுட்பால் டீம் மாதிரி இருப்பாங்க. இந்த ராகு கேதுக்கள் நிச்சயமாக பச்சவந்தி கிரகங்கள். ஒவ்வொரு ஜாதகத்திற்கும் அதை இருக்கின்ற நிலைமையை வச்சு தான் சொல்லணும்னு சொல்லிடுவேன். இவை வந்து ஒரு பொதுவான விதி. அப்படியே குரு அணிக்கு வந்துட்டிங்கன்னா, குரு அணியோட அமைப்பில் சூரியன் சந்திரன் செவ்வாய் குரு கேது இந்த 5 கிரகங்கள் எப்போவுமே 4 பிளானட் ஒரு மாதிரியாக இருக்கும். எல்லா லக்னத்திற்கும் ஒரு பிளானட் வந்து ரெஃப்ரி மாதிரி வரும். ரெண்டுமே டீம் லீடர்ஸ், டீம் மெம்பர்ஸ். அப்போ அவயோக கிரகங்கள்னு பொதுவாக நான் எதை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், குரு அணி லக்னத்திற்கு சுக்கிரன் சனி புதன் ராகுவை சொல்லுவேன். இந்த ராகுவை எல்லா நேரத்திலையும் சொல்ல முடியாது. இருக்கும் இடத்தின் அதிபதியைப் போல பலன் தரக்கூடிய ராகு கேதுக்கள் எப்போதாவது அவரவர்களுடைய அந்த லக்னத்தின் 5 9 என்று சொல்லப்படக்கூடிய யோகர்களின் வீடுகளில் அமரும்போது யோக பலன்களை செய்வார்கள். மறுபடியும் சொல்கிறேன், ராகு கேதுக்களை எப்போவுமே நம்ப முடியாது. ராகு கேதுக்கள் ஒரு தனிப்பட்ட சொந்த வீடுகள் இல்லாத நிழல் கிரகங்கள், இருக்கும் வீடுகளை ஆக்கிரமித்து அந்த அதிபதியைப் போல பலன் தருவன என்பதால், இப்போது நான் சொன்ன சுக்கிர அணி லக்னத்திற்கு ராகுவும் குரு அணி லக்னங்களுக்கு கேதுவும் பலன் தருவார்கள் அப்படின்னு சொன்ன விஷயம் கூட நிரந்தரமானது அல்ல. சில விதிவிலக்கான நிலைமைகளில் குரு அணி லக்னங்களுக்கு குருவின் அணி லக்ன வீடுகளான, ஒரே சொன்னதை திருப்பி திருப்பி சொல்கிற மாதிரி தான் இருக்கும், தலை சுத்தத்தான் செய்யும். ஜோசியம் அந்தளவுக்கு ஈஸி இல்லையே. காலேஜில் போயிட்டு A² B² ஈஸியாக கற்றுக்கிட்டீங்களா? கற்றுக்கல. ஜோசியம் கற்றுக்கணும்னு வந்துட்டு இந்த மாதிரி ஹார்டாக தான் கொஞ்சம் இருக்கும். குரு அணி லக்னங்களுக்கு சூரிய சந்திர செவ்வாய் குருவின் வீடுகளில் ராகு அமரும் பொழுது, சூரிய சந்திர செவ்வாய் குரு இவர்களுடைய தொடர்பையும் பெற்றும், குறிப்பாக குருவின் தொடர்பை பெற்றிருக்கின்ற நிலைமையில் ராகு வந்து அப்படியே குருவாகவே மாறி அப்படியே நல்ல பலன்களை இந்த குரு அணி லக்னங்களுக்கு தருவார். அதனால் ராகு கேதுக்கள் பொதுவாக இவர்களுக்கு நன்மைகளை செய்வார்கள் அப்படிங்கிறது தான் உண்மை. உள்ளுக்குள் ஒவ்வொரு ஜாதகத்திற்கு உள்ள போகும்போது இருக்கும் இடத்தின் அதிபதியைப் போல பலம் தருவார்கள். சாரங்கள்லாம் ராகுகளுக்கு எடுக்கும்போது நிறைய நேரம் கன்ஃபியூஸ் ஆகுவீங்க. நான் தான் சுருக்கமாகவே சொல்லி கொடுத்துருக்குறேனே. கேது எந்த வீட்டில் இருக்கிறாரோ, ராகு எந்த வீட்டில் இருக்கிறாரோ, அந்த வீட்டின் அதிபதி சாரம் வாங்கியிருப்பதாக அர்த்தம்னு நினைத்துக்கோங்க, அவ்வளோதான்.
அதற்கு பிறகு ராகு கேதுக்களுடைய தனித்துவம்னு சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கல. உதாரணமாக இப்ப விருச்சிக லக்னம், விருச்சிக லக்னத்திற்கு ஒரு கிரகம் குரு, என்ன கிரகம் குருனே வச்சுக்குவோம். விருச்சிக லக்னத்திற்கு குரு வந்து ரெண்டாம் வீட்டில் இருக்கிறாருன்னு வச்சுக்குவோம். விருச்சிக லக்னத்திற்கு குரு ரெண்டாம் வீட்டில் இருக்கிறார், மூல நட்சத்திர சாரத்தில் இருக்கிறார்னு வச்சுக்குவோம். கேது வந்து அங்கேயே ராகுவும் எட்டுல கேதுவும் இருக்குதுன்னு வச்சுக்குவோம். இப்ப வந்து சில நிறைய பேர் கமெண்ட் நான் பாக்குறேன், ஐயா ராகு கேதுக்கள் இந்த மாதிரி வந்து கேது சாரம் இப்படி இருக்கு, நான் இந்த கேது சாரத்தை எப்படி வந்து கணக்கிடுவது கணிப்பதுன்னு கேக்குறீங்க. மூல விதியே என்ன, ராகு கேதுக்கள் இருக்கும் இடத்தின் அதிபதியை போல செயல்படுவார்கள். அந்த இடத்துல சாரம் ராகு, ராகு கேது அமர்ந்த நட்சத்திரங்களின் பலன்கள்னு ஜோதிடமனம் தேவரகசியம் அல்லது ஜோதிடமனம் மகாற்புதம் கட்டுரைகள் எழுதியிருக்கிறேன், அதுல இதைத்தானே எழுதியிருக்கிறேன். அதாவது ராகு கேதுக்கள் இருக்கும் வீட்டின் அதிபதியை போல செயல்படுவார்கள்னா, ஒரு மகம் நட்சத்திரத்திலோ மூல நட்சத்திரத்திலையோ சதயம் சுவாதி திருவாதிரை நட்சத்திரத்திலேயோ ராகு கேதுக்கள் ஏதோ ஒரு கிரகங்கள் இருக்கு அப்படின்னு சொன்னா, அந்த ஜாதகத்துல உங்களுடைய ஜாதகத்துல ராகு கேதுக்கள் எந்த வீட்டில் இருக்கிறதோ அந்த வீட்டின் அதிபதியின் சாரம் வாங்கியிருப்பதாக கணக்கு. இப்ப உதாரணத்திற்கு நான் சொல்ல போனா விருச்சிக லக்னம் இரண்டாம் இடமான குரு மூல நட்சத்திரத்தில் இருக்கிறார். அப்ப அந்த மூல நட்சத்திரத்தில் இருக்கும்போது கூடவே ராகு இருக்கிறார், எட்டில் கேது இருக்கிறார். அப்ப அந்த மூல நட்சத்திரம் என்பதை ஒரு நிமிடம் மறந்து விட்டு புதனின் நட்சத்திரத்தில் இருக்கிறார். புதன் எங்கே இருந்தாலும் கவலை இல்லை, அதெல்லாம் கால்குலேஷன் கொண்டு வரக்கூடாது. எட்டாம் இட புதனின் சாரத்தில் குரு இருக்கிறார், ஆனால் அவர் கேதுவின் காரகத்துவங்களான எலக்ட்ரிகல், துணை மருத்துவம், மக்கள் தொடர்பு, பெருங்கூட்டம், மாந்திரீகம் ஞானம், தியானம், யோகா போன்ற காரக அமைப்புகளை எட்டாம் இடத்தில் இருந்தால் புதனை போல செய்வார்னு எடுத்துக்கிட்டுதானே, அதுதான் உண்மையிலேயே ராகு கேதுக்களுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு. ஒரு ராகு கேதுக்களுடைய சாரத்தை இப்படித்தான் நீங்க எடுத்துக்கணும். ஆக அவயோக கிரகங்கள் அப்படின்னு நீங்க வந்துட்டீங்கன்னா ராகு கேதுக்களை தவிர்த்து விட வேண்டும். லக்னத்திற்கு, பொதுவாக ஒரு லக்னத்திற்கு அவயோக கிரகங்கள் அப்படிங்கிறது குரு அணி லக்னங்கள் என்று சொல்லப்படக்கூடிய, இப்ப நான் சொல்றது தெளிவா நீங்க கேட்டது ஆறு எட்டுன்னு கேட்டு கன்ஃபியூஸ் பண்ணிட்டீங்க. இப்போ ஒவ்வொருத்தரும் இப்படிதான் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க. திரும்ப திரும்ப அந்த வீடியோக்களை போய் பார்க்கும்போது தான் ஜோதிடம் ஓரளவுக்கு பிடிபடும். இப்போ எவ்வளவு ஈஸியா சொல்லிட்டீங்க பாருங்க, அவங்க பேர் என்ன, ரொம்ப ஈஸியா சொல்லிட்டீங்க. ஐயா ஒரு ஜாதகத்தின் ஆறு எட்டு கிரகங்களும் அவயோக கிரகங்கள்னு சொல்றீங்க, அப்ப அப்ப லக்னாதிபதி ஆறாம் இடத்துக்கு வந்தா என்ன பண்றது, அதெல்லாம் இல்ல. அவயோகம்ன்றது பொதுவான அவயோகம், இப்போ 12 லக்னத்திற்கு கூட அவயோகம் என்பது என்னன்னு சொல்லிடுறேன். பொதுவான அமைப்பின்படி குரு அணி லக்னங்களுக்கு சுக்கர அணி கிரகங்கள் அவயோகர்கள், சுக்கர அணி லக்னங்களுக்கு குரு, ரெண்டு டீமையும் சொல்லிட்டேன். இப்ப குரு அணி லக்னங்கள் என்பது என்ன, மேஷம் விருச்சிகம் கடகம் சிம்மம், மேஷம் விருச்சிகம் கடகம் சிம்மம் தனுசு மீனம், இந்த ஆறு லக்னங்களுக்கு சுக்கிரன் சனி புதன் நிபந்தனைகளுடன் ராகு அவயோகர்களாக வருவார்கள். இது பொது. அதை போலவே ரிஷபம் துலாம் மிதுனம் கன்னி மகரம் கும்பம் இந்த ஆறு லக்னங்களுக்கும் சூரிய சந்திர செவ்வாய் குரு நிபந்தனைகளுடன் கேது இந்த லக்னம் அவயோகர்களாக வருவாங்க. இது வந்து பொதுவான விதி. பொதுவான விதி எந்த இடத்துலையும் செல்லுபடியாகாது. இதற்கு முன்னர் நாலு ஐந்து குடையவர்கள் எப்படிப்பட்ட நிலையில ஒன்று சேர்ந்தால் அப்படின்னு சொன்ன இல்லையா, அந்த அமைப்பு அப்படிங்கிறத வச்சு இப்ப அவயோகர்கள் யார் அப்படின்னு நேரடியாவே வந்துருவோம். மேஷ லக்னத்திற்கு அவயோகர் யார், சுக்கிரன் சனி புதன் இவர்கள் மூவரும் நிச்சயமான அவயோகர்கள், இதுல வந்து மாற்றமே கிடையாது. சுக்கிரன் சனி புதன் இரண்டு ஏழுக்குடைய சுக்கிரன் மாரகர்களாக வருவார். ரெண்டு ஏழுக்குடையவர் எப்பவுமே மாரகர் தான். அந்த மாரகர் என்னைக்கிடா நீ கவுற, உன்னை போட்டு தள்ளலாம், உன்னை சாவடிக்கலாம் அப்படின்னு தான் ரெண்டு ஏழுக்குடைய கிரகம் நினைக்கவே நினைக்கும் பகைவனாக வரும்போது. இப்ப இதுல ஒரு விஷயத்த சொல்லிடுறேன், ஜோதிடமே ராமாயண கதை தான். அப்ப இந்த இடத்துல மாரகத்தை நான் சொல்லியே ஆக வேண்டும். சுக்கிரனுக்கும் செவ்வாய்க்கும் ஆகாது, அவர் அவயோகராக வந்து விட்டார். இங்கே மேஷ லக்னத்திற்கு அவயோகர்கள் யாரு, சுக்கிரன் சனி புதன். இங்க கேது இந்த இடத்துல வந்து யோக கிரகம் நிழல் கிரகம் கேதுதானே அப்படின்னு சொன்னாலும், இந்த சுக்கிரன் சனி புதன் இந்த மூன்று அமைப்புகளில் கேது இருக்கும் பொழுது இந்த இடத்துல கேது அவர்களோடு சேர்ந்து விடுவார், ராகு அந்த இடத்துல இருந்தா அவர்களோடு சேர்ந்து விடுவார். இதை மட்டும் லைட்டா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போறோம். இதுதான் அவயோகர்கள் அமைப்பு. நீங்கள் நினைப்பதை போல ஆறு எட்டு கூடியவர்கள் அவயோகர்கள் என்றது முழுமையாக எல்லா இடத்துலையும் வராது, பேர் என்ன, எல்லா இடத்துலையும் வராது, முழுமையாக ஆறு எட்டு அவயோகர்கள் என்பது வராது. எந்த வீடியோவிலும் நான் அப்படி சொல்லலை. அவயோகர்கள் அப்படின்னு நான் போட்டிருக்கிற வரக்கூடாத டிசைன் போட்டிருக்கிறது நான் வேற மாதிரி போட்டிருக்கிறேன்னு தவிர, நீங்கள் உண்மையாக சொல்லப்பட்ட ஒட்டுமொத்த அவயோகர்கள் இவர்கள் அல்ல.
மேஷ லக்னத்திற்கு சுக்கிரன் சனி புதன். இதுல சுக்கிரன் வந்து கடுமையான அவயோகராக மாரகாதிபதியாக வருகிறான் இல்லையா. ஆறாம் அதிபதி கடனைத்தான் கொடுப்பான், ஏழாம் அதிபதியும் இரண்டாம் அதிபதியும் உயிரியே எடுப்பானே. அப்ப மூன்று ஆறு கூடிய புதனும் ஆறாம் அதிபதி. இப்ப இந்த அவயோகர்கள் உள்ள இன்னொரு நுணுக்கம் என்ன, ஆறாம் அதிபதியும் லக்னாதிபதியும் கடும் பகைவர்களாக இருக்கின்ற நிலைமையில அவர் கடுமையான அவயோகர், அவ்வளவுதான். லக்னாதிபதிக்கும் அந்த ஸ்தானாதிபதிக்கும் உள்ள உறவு முறையை வச்சுக்கிட்டு தான் நீங்க அடுத்தடுத்த ப்ரெடிக்ஷன்லேயே போகணும். நட்பு பகை உறவு முறைகள் வீடுகளுக்குள்ள இருக்கின்ற அமைப்புகள், அந்த எந்த கிரகம் எந்த தலத்தில் எந்த ராசி வீட்டின் மேல் அமர்ந்திருக்கிறது அப்படிங்கிறதுக்குள்ளதான் ஜோதிடமே இருக்கிறது. அந்த தல வீட்டிற்கு வந்து விட்டீர்களே ஆனால் இந்த தலத்தில் இவர் அமர்ந்திருக்கிறார் அப்படின்னு வந்துட்டீங்கன்னா அடுத்து அந்த தலத்தில் எந்த நட்சத்திரத்தில் அவர் இருக்கிறார், என்ன பலனை தரப்போகிறார் அப்படிங்கிறதுல ஆட்டோமேட்டிக்கா மைண்ட் போயிடும். அப்ப இங்கே அவயவர்கள் என்பது மேஷ லக்னத்திற்கு சுக்கிரன் சனி புதன். இப்ப அந்த சனி சனி என்ன பண்ணுவாரு, பத்து பதினொன்று குடையவர், ஒரு பக்கம் பாதகாதிபதியாகிறார். ஆனா இரு பக்கம் இரு ஆதிபத்தியமும் கடுமையான ஆதிபத்தியமான ரெண்டு ஏழு மாரகாதிபதி தான், சுக்கிரன் தான் அதிகமான அவயோகர். சுக்கிரன் வந்து இதற்குத்தான் இந்த அவயோகர்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் மூன்று ஆறு பத்து பதினொன்று என்று சொல்லப்படக்கூடிய இடங்கள்ல மூல நூல்களில் இருக்கலாம்னு சொல்லப்பட்டிருக்கு. நான் என்னுடைய ஆய்வுல இருக்கக்கூடாது, நட்பு நிலைகளில் மட்டும் இருக்கணும்னு சொல்லியிருக்கிறேன். அப்போ அந்த மூன்று பதினொன்றாம் வீடுகளில் நட்பு நிலைமைகளை இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், அங்கே சூரிய சந்திர செவ்வாயுடைய நட்சத்திரங்கள் இருக்கும். அந்த சூரிய சந்திர செவ்வாயுடைய நட்சத்திரங்கள் அல்லது குருவின் நட்சத்திரங்கள் இருக்கும் பொழுது அந்த அவயோகர்கள் நட்சத்திரங்களின் மேல் தான் இருந்து பலன் தருவார்கள் அப்படிங்கிற விதியின்படி நட்சத்திரம் அப்படின்றது அந்த சூரிய சந்திர செவ்வாயுடைய நட்சத்திரமாக இருக்கிறதுனால கடுமையான கெடுபலன்கள் இருக்காது. அப்போ அந்த மாரகாதிபதி என்று சொல்லப்படக்கூடிய சுக்கிரன் கூட வேறு மாதிரியான அமைப்புகளில் தான் கண்டிப்பாக இருக்கணும். ஆக அவயோகர்கள் அப்படிங்கிறவங்க மேஷ லக்னத்திற்கு யாருன்னா சுக்கிரன் சூரியன், சுக்கிரன் சனி புதன், ராகு கேதுக்களில் எவர் ஒருவர் இந்த சுக்கிரன் சனி புதனுடைய வீட்டில் இருக்கிறாரோ அவருடைய ஆளாகி இருப்பார். அதைத்தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதுக்கடுத்து ரிஷப லக்னம். ரிஷப லக்னத்திற்கு யார், சூரியன் சந்திரன் செவ்வாய் குரு இவர்கள் தான் அவயோகர்கள். இந்த இதில் வந்து சுக்கிரனுக்கு ஏழாம் அதிபதியாக வரக்கூடிய இரண்டாம் அதிபதி, ஏழாம் அதிபதி மாரகாதிபதினு சொன்னேன், இரண்டாம் அதிபதியும் ஏழாம் அதிபதியும் மாரகம் எனப்படுகின்ற மரணத்திற்கு நிகரான துன்பம் மரணத்தை செய்வார்கள். அப்ப அந்த இரண்டாம் அதிபதியோ ஏழாம் அதிபதியோ நண்பராக இருந்தால் செய்ய மாட்டார்கள். அப்ப இங்கே ரிஷபத்திற்கு இரண்டாம் அதிபதி புதன் நண்பர், இரண்டாம் அதிபதி மாரகத்தை செய்ய மாட்டார் ஆனா ஏழாம் அதிபதி மாரகத்தை செய்வார் செவ்வா. அப்ப இந்த ஏழாம் அதிபதியும் மூன்றா இன்னொரு மாரகஸ்தானமான ஸ்திர ராசிக்கு மாரகஸ்தானம் மூன்று எட்டு, பொதுவான மாரகாதிபதிகள் ரெண்டு ஏழு, சிரத்திற்கென்று மூன்று எட்டு. அப்ப இங்கே சந்திரனும் குருவும் மாரக அஷ்டம நிலைமையை செய்வாங்க. இவங்க தான் அவயோகர், வேற யாரும் கிடையாது. ஆறாம் உங்களுடைய கணக்குப்படி கேட்டவர் யாரும் மறந்துட்டேன், பேர் என்ன, ஆறு எட்டாம் அதிபதிகள் நீங்க தானே கேட்டீங்க, அது எங்க போய் தேடுறது தெரியலையே ஐயா, அவயோகர்கள். சரி பரவாயில்ல, பேர் வருதான் சொல்லிட்டேன். அப்ப இந்த அமைப்புல நீங்க கேட்ட மாதிரி ஸ்திர லக்னத்திற்கு மூன்று எட்டு கூடியவர்கள் மாரகாதிபதி ஆவாங்க. மூணு சூரியன் சந்திரன் இயல்பாகவே வந்து சுக்கிரனுக்கு பகைவர்கள், சூரியன் சந்திரன் குரு ஜன்ம விரோதி, அதனை அடுத்து நான் சொல்ல போகின்ற செவ்வாய் அவர் பன்னிரெண்டு ஏழு கூடியவர். இந்த நான்கு பேருமே அவயோகர்கள். ரிஷப லக்னத்திற்கு அவயோகர்கள் சூரியன் கடும் பகைவர், செவ்வாய் மாரகாதிபதி, குரு அட்டமாதிபதி ஜன்ம விரோதி, செவ்வாய் ஏழு கூடிய மாரகர் பன்னிரெண்டு ஏழு பன்னிரெண்டு கூடியவர். சூரியன் சந்திரன் செவ்வாய் குரு இவர்கள் நால்வரும் ரிஷப லக்னத்திற்கு அவயோகர்களாக செயல்படுவார்கள். அதே நேரத்தில் இந்த ராகுவோ கேதுவோ, இதில் கேது தான் அந்த பக்கம் சொல்லப்படுகிறது. சில நிலைகளில் கேது இந்த பக்கம் வந்துட்டு ராகு அந்த பக்கம் குருவின் வீட்டில் போய் உட்காந்துட்டாருன்னு வைங்க, குருவோட வீட்லையோ செவ்வாயோட உட்காந்து வீட்டில் உட்காந்துட்டாருன்னா அவரும் அவயோகராக செயல்படுவார். ஆக இந்த ராகு கேதுகள் எவருடைய வீட்டில் இருக்கிறார் என்பதை பார்த்து தான் நீங்கள் வந்து இந்த அவயோகர்கள் அப்படின்னு நான் சொல்கிறத ஆறு எட்டுன்னு மைண்டில் ஏற்றிக்காமல் இதை பற்றி பண்ணோம். மிதுன லக்னம், மிதுன லக்னத்திற்கு அப்படியே இதே சூரியன் சந்திரன் செவ்வாயில் வந்துட்டாலும் இந்த இடத்துல உள்ள ஒரு நுணுக்கத்தை புரிந்து கொள்ள வேண்டும். மிதுன லக்னமான புதன், மிதுன லக்னத்தின் அதிபதியான புதன் தன்னுடைய முதன்மை நண்பராக கருதுபவர் இங்கே சூரியன். ஆக சூரியன் இங்கே அவயோகர் அல்ல, வந்துருச்சா, சூரியன் இங்கே அவயோகர் அல்ல. நுணுக்கமான விஷயங்கள்ல எதுவும் இல்லை. சூரியன் வந்து மிதுன லக்னத்திற்கு அவயோகராக செயல்பட மாட்டார். லக்னாதிபதி யாரை நண்பராக கருதுகிறாரோ அவருடைய தசை நல்ல பலன்களை செய்யும். பொதுவாக மிதுன லக்னத்திற்கு சூரிய தசை கெடுபலன்களை செய்வதில்லை. அதைவிட அதே லக்னாதிபதி சந்திரன் மாறுபாடான பலன்களை செய்வார், பாதி நல்லதாகவும் பாதி கெட்டதாகவும் இருக்கும் இடத்தை பொறுத்து செய்வார். இதுல ஒரு வித்தியாசமான நுணுக்கமான ஒரு அமைப்பு என்னன்னா, மிதுன லக்னத்தின் அதிபதியாகிய புதன் தாயை வெறுப்பவர் என்பதால் சந்திரன் அவர் பிடிக்காது.
அப்ப சந்திர தசை அவருக்கு கெடுதலை செய்யணும். இதுக்கு தான் ஒரு இடத்துல சொல்லுவேன், கடக லக்னத்திற்கு புதன் தசை கெடுதலை செய்யும், மிதன லக்னத்திற்கு சந்திர தசை கெடுதலை செய்யாது. ஏன்னா அம்மா வந்து பிள்ளைய வெறுக்க மாட்டா அப்படிங்கிற அடிப்படையில் இங்கே மிதன லக்னத்திற்கு சூரியன் கெடுதல்களை செய்யாத ஒரு நிலையில வந்து தாய் கொடுத்தாலும் நீ தருவது எனக்கு வேண்டாம் என்று தள்ளிவிடக்கூடிய அமைப்பாக சந்திர தசை இருக்கும். அதுவும் அவயோக தசை தான், சூரிய தசை அவயோக தசை கிடையாது. சூரியன் சந்திரன் நம்முடைய அணி அமைப்பின்படி பொதுவான விதிகளின்படி நான் என்ன சொன்னேன், சூரியன் சந்திரன் செவ்வாய் குரு இவர்கள் நால்வரும் மிதன லக்னத்திற்கு அவயோகர்களாக வருவார்கள். ஆயினும் இதில் உள்ள நுணுக்கமாக சூரியனை எடுத்து விட வேண்டும். சூரியன் வந்து லக்னாதிபதிக்கு நண்பர் என்பதால் லக்னாதிபதி அவரை நண்பராக கருதுறார் அப்படிங்கிறதுனால சூரிய தசை கெடுதல்களை செய்யாது. சூரிய தசையில நல்ல விஷயங்கள் தான் இருக்கும். சந்திர தசையில ஒரு விஷயம் வந்தாலும் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள். சந்திர தசையில உங்களுக்கு இதோட உட்கருத்து என்ன தெரியுமா, சந்திர தசையில கிடைக்கிறது நிலைக்காது. அவ்வளவுதான், சிங்கிள் பாயிண்ட். மிதன லக்னத்தவர்களுக்கு சந்திர தசையில தாய் கொடுக்கும் அமைப்பு நீங்க அரகுற மனசோட இப்படி அம்மா கொடுக்குறா ஆனா இப்படி நீங்க வாங்குறீங்க அப்படின்ற போது அது உங்ககிட்ட நிக்காதுன்னு அர்த்தம், வேண்டா வெறுப்பாக பெற்றுக்கொள்கிறீர்கள். சந்திர தசையில கிடைத்த அனைத்தும் எதுவுமே நிலைக்காது. ஏன்னா பின்னாடி செவ்வாய் தசை வரப்போது, செவ்வாய் கடுமையான அவயோகர் ஆறாமதிபதி செவ்வாய் வந்துள்ள சில நிலைகள்ல ராகு சுக்கிரன் மிதன லக்னத்திற்கு யோகர் அப்படின்னாலும் விருச்சிகத்தில் தனியாக அமர்ந்து செவ்வாய் சனியின் தொடர்பை பெற்றிருக்கும் பொழுது எல்லாவற்றுக்கும் விதிவிலக்கு இருக்கின்றன. மிதனத்திற்கு யோகர் ஒரே ஒருத்தர் தான், ராகு தான் நானே சொல்லியிருக்கிறேன். அதே ராகு மிதன லக்னக்காரன் ஒருத்தனை எப்படி ரோட்டுக்கு கொண்டு வரும்னு சொன்னா அப்படியே விருச்சிகத்தில் ஆறாம் இடத்துல இருந்து அங்கே செவ்வாய் சனியுடைய பார்வை இணைவை பெற்றிருந்தால், உதாரணமாக ஆறாம் இடத்துல ராகு இருந்து கூடவே செவ்வாயும் இருந்து ஒன்பதாம் இடத்துல இருக்கின்ற சனி அவரை பார்த்து எந்த ஒரு சுபத்துவமும் இல்லாத நிலைமையில ராகுதசை ஆரம்பிச்சா மிதன லக்னக்காரனா அப்படியே ரோட்டு கொண்டு வந்துடும். இந்த வீடியோ பப்ளிஷ் யூடியூப்ல ஆனவுன்னு பாருங்க, இந்த வீடியோக்கு கீழேயே நான் ரோட்டுக்கு வந்துட்டேன் இதே மாதிரியான திசையிலன்னு ஒருத்தர் கமெண்ட் போட்டிருப்பார், கண்டிப்பாக. அதாவது அனைத்து விதிகளுக்கும் விதிவிலக்குகள் இருக்கின்றனன்றதுல தான் ஜோதிடத்துல விதியை விட அதிகமாக விதிவிலக்குகளை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கறத மிக தெளிவாக சொல்லுகிறேன். அந்த அமைப்பின்படி நீங்கள் பார்க்க போவீர்களேயானால் நானே சொல்லுகிறேன், மிதன லக்னத்திற்கு பூரண ராஜயோகர் பூரண யோகர் முழு யோகர் அனைத்தும் நல்லதாக கொடுக்கக்கூடிய ராகு அப்படியே அவயோகர்கள் என்று சொல்லப்படக்கூடிய கிரகங்களுக்கு ஆறு எட்டோ ஆறு எட்டாம் அதிபதிகளுடைய அமைப்பு செவ்வாய் சனி. இதுல வந்து இந்த இடத்துல ராகுவிற்கு செவ்வாய் சனியின் தொடர்புகள் வரக்கூடாதுன்ற விதி தான் இங்கே தூக்கலாக இருக்கும். ஆக ராகு மிதனத்திற்கு கடும் பாவியான செவ்வாயின் வீட்டில் செவ்வாயோடு ஒன்பதாம் இடத்தில் இருக்கின்ற சனியின் பத்தாம் பார்வையை பார்த்து குருச்சுக்கிற தொடர்புகளே இல்லாமல் இருக்கும் பொழுது ராகு தசை ஆரம்பிக்குதுன்னு வைங்க, அப்படியே கண்டிப்பாக குரு ஒரு உதாரணமாக விசாகச்சாரத்திலே வேறு எந்த சாரத்தில் வேணாலும் இருக்கட்டும், ஒன்பதாம் அதிபதி எட்டாம் அதிபதி அஞ்சு எந்த சார்ந்த சாரம் என்பது ஐந்தாம் நிலை அமைப்பு தான் ராகுன்னு அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். இந்த நிலைமையில ராகுதசை ஆரம்பிச்சவனே அவனை பிளாட் பார்த்து கொண்டு வந்துடும், பதினெட்டு வருஷமா அவனை எந்திரிக்க விடாது. ஆக இந்த அமைப்போல நீங்க நுணுக்கமா புரிஞ்சுக்கணும். அப்ப மிதன லக்னத்திற்கு சூரியன் முழுக்க முழுக்க அவயோகராக செயல்பட மாட்டார். சந்திரன் பாதி பாதி அவயோகர் அப்படிங்கறத உண்மை, சந்திரன் பாதி அவயோகராக செயல்படுவார் அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு அமைப்பு. சந்திரன் வந்து பாதி அவயோகராக செயல்படுகின்ற அதே நிலைமையில சந்திரன் பாதி அவயோகராக செயல்படுவார். ராகு வந்து குறிப்பிட்ட நிலைகளில் வந்துடுவார் அல்லது கேது வந்துடுவார். ஆக நீங்கள் இங்கே புரிந்து கொள்ள வேண்டியது, சூரியனை தவிர்த்து சந்திரன் செவ்வாய் குரு அவயோகர் தான் கண்டிப்பாக அவயோகர். குரு வந்து அவயோக கிரகம், ராகு கேதுக்களுடைய யாரோ ஒருவர். சூரியனை தவிர்த்து மற்ற நான்கு கிரகங்களும் அவயோகராக செயல்படும். மூன்று கிரகங்களும் இவர்களை ராகு கேதுக்களை வந்து அந்த இடத்துக்கு தகுந்தாற்போல நம்ம வந்து மிதன லக்னத்துக்கு புரிந்து கொள்ள வேண்டும். கடக லக்னத்திற்கு அவயோகர்கள் சுக்கிரன் சனி புதன், இந்த மூன்று பேர்ல வந்து கடகல யோகத்துடைய தாயாகிய சந்திரனை புதன் வெறுக்கிறதுனால கடக யோகத்திற்கு சில குறிப்பிட்ட நிலைகள் இந்த மூன்று ஆறு பத்து பதினொன்று சொன்னேன் இல்லையா, இந்த நிலைகளை தவிர புதன் எங்க இருந்தாலும் கடுமையா வறுத்தெடுப்பார். புதன் வந்து மனசார கடக லக்னத்திற்கு நல்லதே செய்ய மாட்டார். தாய் ஏற்றுக்கொள்ளும் அமைப்பாக இருந்தாலும் தலைகீழ புரிஞ்சுக்கணும், தாய் மகன் கொடுப்பதை தாய் ஏற்றுக்கொள்வாள், ஆனால் மகன் கொடுக்க வேண்டுமே முழு மனசோட. அம்மாவுக்கு வந்து பையனுடைய உதவி தேவை வயசான காலத்துல, டேய் நீ ஏதாவது பென்ஷன் கொடுக்குற மாதிரி மாசம் ஒரு ஆயிரம் ரூபா கொடுறா, உனக்கு எதுவுமே எனக்கு இல்லை நான் வீட்டில் கிடக்கிறேன் ஒரு ஆயிரம் ரூபா கொடுத்தேன் தான் அதை வச்சு நான் ஏதோ கஞ்சி பிற்பாது பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு மகன் எத்தகைய மனநிலையில் இருந்தாலும் அவன் கொடுக்கின்ற அந்த ஆயிரம் ரூபாயை அந்த வயதான கிழவி கண்டிப்பாக சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வாள். ஆனால் அவன் அந்த பெத்த புள்ள அவன் எப்படிப்பட்ட சூழ்நிலையில கொடுக்குறான்றதை இங்கே யோசிச்சுக்கணும். கடக லக்னத்திற்கு
எந்த சூழ்நிலையிலும் தாயை வெறுக்கும் பிள்ளையான புதன் தன்னுடைய தசையில் நல்ல பலன்களை செய்யவே மாட்டார். அப்ப அதற்கு அவர் செய்ய வேண்டுமெனில் அவருடைய கைகள் கட்டப்பட்ட நிலைமையில ஒரு இக்கட்டான சூழ்நிலையில அந்த அவயோகரான ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருக்கிறோம். இக்கட்டான சூழ்நிலை என்ன? நான் சொன்னதை போல 3-11, 3-6, 10-11 இடங்கள்ல நட்பு நிலைமைகள்ல இருக்கிறதா. எந்த வீடு இப்ப இதை இதை இதென்ன எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே போனேன்னு வச்சுக்கோங்க, இந்த வீடியோ நாள் ஃபுல்லா பேசிக்கிட்டே இருப்பேன். அப்ப நீங்களே தான் அதுக்கடுத்து 3-6, 10-11 எங்கே ஒரு நட்பு நிலைமையில இருக்கும் இதையும் சொல்ல முடியும். ஆனா இன்னும் போய்கிட்டே இருக்கும், வேண்டாம். அது இன்னொரு இதில் நீங்கள் தான் இனிமேல் பார்த்துக்கணும். 3-6, 10-11 எப்போ எந்த இடத்துல, அதுவும் சரராசியாக இருந்தால் மிகப்பெரிய யோகம். அந்த 3-6, 10-11 நட்பு அமைப்புகள் இருக்கும்போது புதன் தசை நல்ல பலன்களை செய்யும். ஒரு பலனை துல்லியமாக எடுக்கணும்னா ஜோதிடத்திற்குள்ள உள்ள கடல் தானே முத்து எடுக்கணும்னா என்ன பண்ண போறீங்க? உள்ளே போய் முங்கி தடவி கிடவி தேடி பார்த்தா தான் முத்து கிடைக்கும். சும்மா மேலேயே நின்றுக்கிட்டு தூண்டில் போடுற மாதிரி நானும் தூண்டில் போட்டேன் முத்து எடுக்க முடியுமா, முத்து எடுக்க முடியுமானா? எந்த காலத்திலும் இந்த ஜோதிடம் என்னும் மகாசமுத்திரத்தில் நீங்கள் முத்து எடுக்கிறதுக்கு முடியவே முடியாது. ஆகவே இந்த அமைப்பில் 3-6, 10-11 கடல் இலக்கணத்திற்கு அவர் புதன் இருந்தால் நல்லது பண்ணுவார். சுக்கரன் கண்டிப்பாக அவையவர் எல்லா இடத்துலையுமே இது விதிவிலக்கு மட்டும்தான் சொல்கிறேன். சுக்கிரன் சனி, சனி கடுமையான அவயோகர்கள். ஏன்? சனிக்கும் சந்திரனுக்கும் ஜென்ம விரோதம், சனிக்கும் சந்திரனுக்கும் இருளுக்கும் ஒளிக்கும் ஜென்ம விரோதம். அப்ப சனி திசை கடுமையான, இங்க தான் 8வது விதி நீங்க எடுக்கணும். இங்க 6வது விதி குருன் வந்துடுறாமா? இப்ப நீங்க கேட்டீங்களே ஒருத்தர் அவயோகரை 6-8 சொல்றீங்களேன்ட்டு. இங்க கடவுளகணத்திற்கு 6வது விதியான குரு வந்து நான் எந்த நேரத்திலையும் அவயோக தசைன்னு சொல்ல மாட்டேன். யோக திசை அதிர்ஷ்டம் குறைவோ அதிர்ஷ்டம் இல்லாததா அப்படின்னு இங்கே கடவுள் கணத்திற்கு 6வது அதிபதியான குரு நண்பராச்சே குருவுக்கும் சந்திரனுக்கும். ஆகவே 6-8 அதிபதிகள் எந்த காலத்திலும் அவயோகர்கள்னு சொல்ல முடியாது. தனித்தனியான விளக்கங்களின் வடிவில் தான் நீங்கள் அவயோகர்களை புரிஞ்சுக்கணும். அப்போ கடவுள கணத்திற்கு சுக்கரன் சனி புதன் குறிப்பிட்ட நிலைகளில் ராகுக்கதுகள் யார் எங்கே இருக்கிறார்கள்ன்றதை பொறுத்து நிச்சயமாக அந்த அமைப்பை நீங்கள் புரிஞ்சுக்கணும். சிம்ம லக்னத்திற்கு இதை போலவே அதே சுக்கிரன் சனி புதன் இங்கே ஒரு மாறுபாடான நிலையை விளைகிறது. இந்த 2 புதன் வந்து 2-11 மாரகத்திற்கும் அதிபதியாகி தான் நண்பராக நினைக்கின்ற சூரியனை கெடுதல் பண்ண மாட்டார். ஏன்னா லக்னாதிபதிக்கு நண்பர் எவரோ அவர் கெடுதல் பண்ண மாட்டார் அப்படிங்கிறது ஒரு விதி. அப்போ அந்த அமைப்பின்படி சனிதான் இங்கே சூரிய சந்திரர்களை கடுமையான பகைவர்களாக நினைக்கக்கூடிய சனியே சிம்மத்திற்கும் கடுமையான அவயோகராக வருவார். சிம்மத்திற்கு 6வது அதிபதியாக இங்கே தான் அந்த 6வது அதிபதி செல்லுபடியாகும், கடகத்திற்கு செல்லுபடியாகாது. அப்போ அந்த 6வது அதிபதியாக அப்போ இங்கே 8வது அதிபதியும் பாருங்க குருவாக வந்துடுவார், நண்பரையவே வந்துடுவார். அப்போ ஒவ்வொரு லக்னத்திற்கும் அந்த 6-8 என்பதை ஒரு ஜஸ்ட் ஒரு கால்குலேஷன் மைண்டோடு தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த அமைப்பின்படி 6வது அதிபதி சுக்கர சனியும் மாரகாதிபதி என்று சொல்லப்படக்கூடிய சிம்மத்திற்கு, ஸ்திர லக்னத்திற்கு 3வது அதிபதி மாரகம்னு சொன்னேன் இல்லையா, இதுக்கு ரிஷபத்திற்கு சொன்ன அதே விதி தானே சிம்மத்திற்கும் பொருந்த வேண்டும். ஸ்திர லக்னத்திற்கு 3வது அதிபதி கடுமையான மாரகாதிபதி. ஆக சிம்மத்திற்கு சுக்கிரன் மாரக மரணத்திற்கு நிகரான அந்த லக்னாதிபதியை வெறுக்கக்கூடிய சுக்கரன், சுக்கிரனுக்கு சூரியன் பகை, லக்னாதிபதியை வெறுக்கக்கூடிய சுக்கிரன் 3வது அதிபதியாக வரும்போது மாரகம் எனப்படுகின்ற மரணம் அல்லது மரணத்துக்கு நிகரான துன்பம் அசிங்கம் கேவலம் வம்பு வழக்கு இதெல்லாம் செய்வார். இதை செய்யக்கூடாதா? அந்த 3வது வீட்டிற்கு 6-8 மறையணும்னு சொல்லிட்டோம். செய்யக்கூடாதுன்ற போது அடுத்த பாவத் பாவக விதிக்கு வந்துடணும். அது இப்போதைக்கு நான் உள்ள போக போறது இல்லை. அவயோகர்கள் யார் அப்படிங்கிறதுல ஒரு சின்ன ஒரு நெருப்பு பெரிய மாட்டோம். என்னடா அது 6-8 அவயோகர்கள்னு தவறா புரிஞ்சுக்கிட்டீங்களேன்றதுக்காக இந்த வீடியோவை நான் தெளிவாகவே விளக்குகிறேன். இந்த அவயோகர்கள் யார் என்கிறது அப்படியே வந்து மனசுள்ள வந்து போட்டு அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிடணும். சரி, அதற்கடுத்து சிம்மம், சிம்மத்திற்கு சுக்கரன் சனி ராகு கேதுக்கள்ல ரெண்டு பேருமே என்ன சொல்ல போனா கடகத்திற்கும் சிம்மத்திற்கும் ராகு கேதுக்கும் நல்லது செய்ய மாட்டாங்க. அதற்கான முதன்மையான விதியை சொல்லிவிட்டேன். என்ன சொல்லிட்டேன்னா ஒளி கிரகங்களுடைய லக்னங்களுக்கு இருள் கிரகங்கள் நல்லது செய்யாது அப்படின்னு சொல்லிட்டேன். எப்போது இவர்கள் ஏதாவது ஒரு இக்கட்டான ஒரு அமைப்புல சுப வீடுகள் இருக்காங்களோ அப்ப மட்டும் தான் நல்லது செய்வாங்க. அதற்கான தனி விதிகளை ஏற்கனவே எழுதியிருக்கிறேன், அது இன்னொரு வீடியோ பாடலாம். பொதுவான விதியை மட்டும் பாத்துக்கோங்க. சுக்கரன் சனி புதன் 3வது நிலை அவயோகராகத்தான் செயல்படுவார். சரி, அதனை எடுத்து கன்னிக்கு வந்துருங்க. கன்னிக்கு வந்து இதே போல சூரிய சந்திர செவ்வாய் குரு. அப்ப இங்க சூரியன் 12 கன்னிக்கு நண்பர், 12வது அதிபதியான புதனை அவயோக அமைப்பிலிருந்து எடுத்துருங்க. 12 நல்ல பலன்களை செய்வார். கன்னிக்கு ஆகாதவரான 11வது அதிபதியான சந்திரன், நிச்சயமாக சந்திரன் அவயோகர். சந்திரன் செவ்வாய் கடும் அவயோகர், 8வது அதிபதி ஜென்ம விரோதி, விரோதி 8வது அதிபதி விரோதி. அப்ப முதல் நிலை அவயோகர் செவ்வாய், அப்புறம் சந்திரன், அப்புறம் அந்த கேந்திராதிபத்திய தோஷத்தை கொடுக்கக்கூடிய குருவுக்கும் புதனுக்கும் ஆகாது அப்படின்ற அமைப்பின்படி 7 பத்துக்குரியவர். ராகுக்கேதுக்கள் எவருடைய வீட்டில் இருக்கிறாங்களோ அவங்களுடைய அமைப்பு. ஆக கன்னிக்கு சூரியனை தவிர்த்து சந்திரன் செவ்வாய் குரு இவர்கள் வந்து அவயோகர்களாக வருவார்கள். அடுத்து துலாம், துலாத்துக்கு அப்படியே வந்துட்டீங்கன்னா குரு ஜென்ம விரோதி, 6வது அதிபதியான குரு கண்டிப்பாக அவயோகர். துலா லக்னத்துக்கு தான் வரவே கூடாதுன்னு சொல்கிறேனே, ஆனால் அந்த 6, 8, 12 மறையும் போது நல்லா இருக்கும்னு சொல்லிடுவேன். அப்போ துலாம் லக்னத்திற்கு அவயோகர் யார்? 6க்குடைய குரு, பாதகாதிபதி என்று சொல்லப்படக்கூடிய இதே சுக்கிரனுக்கு ஆகாத சூரியன் சந்திரன். பாதகாதிபதி யாரு? சூரியன். சந்திரன் யாரு? சுக்கிரனுக்கு ஆகாத எதிரி.
பத்தாம் அதிபதி தான், ஜீவனாதிபதி தான், நிபந்தனைகளுக்கு உட்பட்ட நல்லதுகளை செய்பவர். அப்போ மூன்றாம் நிலை அவயோகர்னு வந்தோம். ஏன்னா பத்தாம் இடமாச்சே கேந்திரம், தொழில் பண்ணலைன்னா எதுவுமே செய்ய முடியாது. தொழில் தானே உங்களுக்கு எல்லாத்துலேயுமே முக்கியம். ஒரு மனுஷனுக்கு வருமானம் வர்றது வேலை தொழிலில் தானே. அப்போ தொழில் நல்லா இருந்தால் தானே உங்களால் எதையும் செய்ய எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். அப்போ அந்த அமைப்புகளின் படி துலாம் லக்னத்திற்கு முதல் நிலை அவயோகர் குரு, ரெண்டாவது சூரியன், மூணாவது இவன் சந்திரன், நடுவில் வந்து இந்த ரெண்டு ஏழுக்குடிய மாரகர், மாரகஸ்தானம். மேஷத்திற்கு சுக்கரனை சொன்ன மாதிரி உனக்கு நான் பதிலுக்கு பதில் செய்கிறேன், கண்ணுக்கு கண், பல்லு பல்லுக்கு பல்லு அப்படிங்கிற அமைப்பில் இங்கே வந்து துலாத்திற்கு ரெண்டு எழுக்கூடியவர்கள் மாரக அமைப்பில் வருவாங்க. ஆகவே கடைசி நிலையில் சந்திரனும் முதல் மூன்று நிலைகளில் சூரிய சந்திர குருவும் வருவாங்க. ராகுகதுக்கள் இருக்கும் இடத்தை பொறுத்து வருவாங்க. அடுத்து விருச்சிக லக்னத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா புதன் தான் முதல் நிலை மாரகாதிபதி, புதன் தான் எட்டமாதிபதி, அவர் தான் அவயோகர், அவர் தான் முதல்ல விருச்சிக லக்னத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்கிற அமைப்பு புதன். அதனை அடுத்து அந்த ஏழு பன்னெண்டு கூடிய மாரக அமைப்பில் சுக்கரன் வந்துருவார். சனியும் வந்து அந்த நல்ல கெட்ட அமைப்புகளில் வருவார், சம அமைப்புகளில் வருவார். ஆகவே சுக்கரன் சனி, சுக்கரன் புதன், சுக்கரன் அடுத்து சனி, இவர்கள் மூவரும் விருச்சிக லக்னத்துக்கு வருவாங்க. தனுசுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆறுக்குடையவர், அப்படியே சுக்கரன் தான், தனுசோடைய ஜென்ம விரதின்னு வந்துடணும். அதுக்கு அதனால தான் இந்த தனுசு மீனத்துக்கு சுக்கரதிசை வரக்கூடாதுன்னு சொல்கிறேன் நான். அப்போ இந்த அமைப்பின்படி தனுசுக்கு முதல்ல சுக்கரன், இரண்டாவது சனி, மூன்றாவது புதன் அப்படிங்கிற அமைப்பில் வருவார். ஏழு பத்துக்குடையவர்கள் சுக்கரன் தான் கடுமையான அமைப்பில் வருவார், அதுக்கடுத்து புதன் வருவார், அதுக்கடுத்து சமவிடான ரெண்டு மூன்று கூடிய சனி வருவார். ராகுக்கத்துக்கள் இருக்கும் இடத்தை வைத்து நீங்கள் கணிச்சுக்கணும். அதற்கடுத்து மகரம், மகரத்திற்கு முதல்ல சூரியன், அவர் தான் அட்டமாதிபதி, ரெண்டாவது சந்திரன். யார் எட்டுக்குடியே ஆறுக்குடியவராக வர்றாங்களோ ஜென்ம உறுதிகள், அதுதான் முதன்மை நில மாரக பாதக விஷயங்களாக வரும். அந்த அமைப்பின்படி அவையவர்களில் மகரத்திற்கு முதல்ல சூரியன், ரெண்டாவது சந்திரன், மூன்றாவதாக செவ்வாய் வருவார், கடைசி இறுதி நிலையாக குரு வருவார். அப்போ சூரியன், சந்திரன், செவ்வாய், குரு, இந்த நான்கு திசைகளும் மகரத்திற்கு அவயோக திசைகள். கும்பம் அப்படியே சந்திரனை முதன்மைப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆறாம் அதிபதி சந்திரன். ஆறு எட்டு வந்தால் தான் ஜென்ம விரோதமும் ஆறு எட்டும் அமைப்பும் வரும்போது தான் நீங்கள் அவயோகரை முதல் நிலை அவயோகர், இரண்டாம் நிலை அவயோகர், கடைநிலை அவயோகர் அப்படின்னு பிரிச்சுக்கணும். அப்போ இந்த சுபத்துவம் இல்லாத நிலைமைகளில் அப்படியே கும்ப லக்னத்திற்கு சந்திர திசை தான் நான் ஃபேமஸாக பேசியிருக்கிறேன். கும்பத்திற்கு நேற்று கூட ரெண்டு மூணு பேர் பேசினாங்களே, அப்படியே என் மகனுக்கு கும்ப சந்திர தசை நீங்கள் என்ன சொன்னீங்களோ அப்படியே எழுத்து மாறாமல் நடந்ததுன்னு ஒரு தாய் சொன்னாங்க. எழுத்து மாறாமல் அப்படியே கும்பலக்கணத்திற்கு சந்திர தசை, இதெல்லாம் எனக்கு தெரியல. உங்கள் ஜோதி உங்களை பார்த்து, உங்கள் வீடியோக்களை பார்த்து ஜோதிடம் கற்றுக்கொண்ட பிறகு கும்பலக்கணத்திற்கு இந்த சந்திர தசை பத்து வருஷம் என் பிள்ளைய போட்டு ஏன் வாட்டுச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் சுவாமி அப்படின்னு சொல்லிச்சு. அதுதான் வந்து உண்மை. ஆக இங்கே அவயோகர்கள் என்று இந்த இடத்துல நீங்கள் பேர் மறந்துட்டேன், இந்த இடத்துல நீங்கள் கேட்ட ஆறு எட்டு அவயோகர்கள் எப்படி வருது பாருங்க. மகர கும்பத்திற்கு சனிக்கு, மகர கும்பம் சனிக்கு வந்து மிகப்பெரிய யோக அமைப்புகளை, மிகப்பெரிய அவயோக அமைப்பு, எதிரி கிரகமான சூரியனும் சந்திரனும் எவருக்கு ஆறு எவருக்கு எட்டு என்ற நிலைகளில் வருகிறார்களோ அப்போது வந்து அவயோகத்தில் முன்னிலையில் இருப்பார்கள். அந்த அமைப்பின்படி மகரத்திற்கு எட்டாம் அதிபதியாகிய சூரியன் முதல் நிலையிலும், கும்பத்திற்கு ஆறாம் அதிபதியாகிய சந்திரன் முதல் நிலையிலும் வருவார். ஆக அவயோகர்களில் சந்திரன் கும்பத்திற்கு முதல், இரண்டாவது சூரியன், மூன்றாவது செவ்வாய், நான்காவது குரு. ஏன்னா குரு வந்து ரெண்டு பதனக்கூடியவர், அவரும் இங்கே மாரகத்தை கும்பத்திற்கு மாரகத்தை இரண்டாம் அதிபதியாகிய குரு செய்வார். அப்ப அந்த மாரகாதிபதி அமைப்பையும் அங்கே கொண்டு வந்தோம். ஆக கும்பத்திற்கு சந்திரன், சூரியன், செவ்வாய், குரு, அதன் பிறகு ராகுக்கதுக்கள் எவராவது ஒருத்தர், இவர்கள் அவையவர்களாக வருவாங்க. இறுதி நிலையாக மீனத்திற்கு, மீனத்திற்கு வருகின்ற அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா இதே மாதிரி தான், சுக்கரன் தான் எட்டாம் அதிபதியாகிய சுக்கரன், இங்கே வந்து அந்த எட்டாம் அதிபதி, இங்கே வந்து ஆறாம் அதிபதியாகிய சூரியன் வரமாட்டார். நீங்கள் கேட்ட ஆறாம் அதிபதி சூரியன் நிச்சயமாக அவையவராக வரவே மாட்டார். என்ன இருந்தாலும் அந்த ஆறாம் அதிபதி சூரியன் லக்னாதிபதிக்கு நண்பர் என்பதால் தன்னுடைய ஆறாம் இடத்து பாபத்துவ சுகத்துவ பலனை அப்படியே செய்வார். ஆனால் கூடுதல் குறைவாக செய்ய மாட்டார். சுகத்துவமாக இருந்தால் ஆறாம் அதிபதி சூரியன் சுபத்துவமாக இருந்தாலோ, ஆறு எட்டு பன்னெண்டுக்கு லக்னத்திலேயோ எங்கேயோ ஆறு எட்டு பன்னெண்டில் போய் மறைஞ்சிருந்தாலும் நல்ல வேலையை மேன லக்னத்தை கொடுப்பார். அதனால நண்பர்களை வைத்துத்தான் அவயோகர்களை தவிர ஸ்தானங்களை வைத்து அல்ல. ஆறு எட்டாம் அதிபதிகள் நண்பர்களாக வரும்போது அவர்கள் அவயோகர்கள் அல்ல. அவயோகர்கள் என்பது நீங்கள் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். எந்த ஒரு நிலையிலும் ஆறாம் எட்டாம் அதிபதிகள் அவயோகர்களாக வரமாட்டார்கள். அவயோகர்கள் என்பது அங்கே உள்ளே நுணுக்கமாக எவர் எந்த நிலையில் வருகிறார் அப்படிங்கிறத இந்த வீடியோக்களை பார்த்து புரிஞ்சுக்கோங்க. மீன லக்னத்திற்கு எட்டாம் அதிபதி, மூன்றாம் அதிபதி, மூன்று எட்டாம் அதிபதியான இவர் வந்து கடுமையான மாரகாதிபதியாக முதல்ல வருவார். சுக்கரன் இது அவயோகரா, ரெண்டாவது புதன், மூன்றாவது பதினொன்று பன்னெண்டு கூடிய சனி, சுக்கரன் புதன் சனி, இறுதி நிலையாக ராகுக்கதுக்கள், இவர்களில் யாரோ ஒன்று. பொதுவானவை இந்த டைமுக்கு ராகுக்கதுக்களை பற்றி புரிஞ்சுக்கிட்டேன். ஆகவே நண்பர் இவர் யார் ஒருத்தர் கேட்டது மாதிரி அவயோகர்கள் ஆறு எட்டக்கூடியவர்கள் அல்ல. இந்த அமைப்பில் வந்து அவயோகர்களை வந்து நீங்கள் தெளிவாக புரிந்து கொண்டிருக்க முடியும்னு நினைக்கிறேன்.